அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரம்ஜான் ஷாப்பிங் எல்லாம் எப்படி போகுது? நம்ம ஒரு கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், ரம்ஜானுடைய கடைசி ஸ்டேஜுக்கு. இப்போ வந்து நான் இப்போ இன்றைக்கி வந்து இஃப்தாருக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து உளுந்தை வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். அப்புறம் வந்து கார்ன் வந்து பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் பாதி கார்ன் தான் எடுத்திருக்கேன், மீதி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் மயனேஸ் சேர்த்துக்கிறேன். மயனேஸ் வந்து ரெடிமேடாக வாங்கினது தான். அப்புறம் அதில் கொஞ்சம் உப்பும், 1 ஸ்பூனு சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து ஆரிகானோ சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக டக்கு டக்குன்னு மயனேஸ் வெளியில் வாங்கினதே போட்டிருக்கேன், இல்லைனா நான் வந்து வீட்லேயே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இப்போ வந்து இந்த ப்ரவுன் ப்ரெட் எடுத்திருக்கேன், அதில் வந்து சாஸ் போட்டுக்கிட்டேன். இன்னொரு ப்ரெட்டில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கார்னை வந்து சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே யம்மியாக டேஸ்டியாக இருக்கும், பசங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் இது. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இதில் கொஞ்சம் சீஸ் வச்சுக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி சீஸோ இல்லை உங்ககிட்ட பீஸா சீஸ் எது இருக்கோ அதை வந்து மேலே வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இது சாண்ட்விச்சுக்கு நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து டைம் இருக்கும்போது சூடாக வந்து நம்ம சாண்ட்விச் போட்டு எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால நான் இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உளுந்து மாவு அரைச்சிட்டேன் நான். உளுந்து மாவு அரைச்சிட்டு உளுந்து போகக்கூட ரெடி பண்ணிட்டேன். எனக்கு இப்போ வரைக்குமே கூட இந்த எண்ணெயில் எங்கே கைப்பற்றுமோன்னு பயமாக இருக்கும், அதனால இந்த மாதிரி டீ வடிகட்டியில் தான் போடுவேன். அது ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் போடுறதுக்கு, டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், வடையும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் இது கார்ன் வச்சுருந்தேன் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் வெள்ளரிக்காய், அப்புறம் வந்து கேரட் இது வந்து போட்டிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து பட்டர் வந்து போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து சாட் மசாலா, கொஞ்சம் சால்ட்டு, நமக்கு தேவை எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சால்ட்டு போட்டுட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இது வந்து ஒரு வெஜிடபிள் சாலட் வந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி சாலட் பண்ணி கொடுத்தா பசங்க சாப்பிடவே மாட்டானுங்க, அதனால தான் நான் அந்த மாதிரி சாண்ட்விச்சில் போட்டு கொடுத்துட்டேன். இது வந்து எனக்காக வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ நான் வந்து சாண்ட்விச்சும் போட்டாச்சு, நல்லா சூப்பராகவே ரெடி ஆகுது. சாண்ட்விச்சும் ரெடி பண்ணி முடிச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் கடையிலேருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி வடை வாங்கிட்டு வந்திருந்தாரு. அப்புறம் கொஞ்சம் ஆனியன் சமோசாவும் இருந்தது. இந்த குட்டி குட்டி வடை, பருப்பு வடை வந்து கஞ்சியில் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால இந்த குட்டி பருப்பு வடை வாங்கிட்டு வந்திருந்தாரு. அப்புறம் வந்து இந்த சுண்டலும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அவ்வளோதான். அதையும் இந்த கஞ்சி எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டோம். என் பையனை பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து மில்க் ஷேக் வேணும்னு கேட்டான். என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் வீட்டில் வந்து ஹைடன்சிக் பிஸ்கெட் இருந்தது, அது ஒரு 4 பிஸ்கெட். அப்புறம் வந்து மில்க் சாக்லேட் இருந்தது, அது ஒரு பீஸ் போட்டுட்டேன். நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து சுகர் நல்லா இனிப்பு சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் சுகரும் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இந்த சாக்லேட்டுடைய டேஸ்ட்டு இனிப்பே நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதனால அதோட நான் சுகர் சேர்க்கல. கொஞ்சமாக வந்து பாலும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற பால் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், அவனுக்கு மில்க் ஷேக்கும் ரெடி ஆயிடுச்சு. அவனுக்கு இப்படியே கொண்டு போய் கொடுத்தனா அவன் சாப்பிடவே மாட்டான். அவருக்கு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி கொடுத்தோம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால கொஞ்சம் ஐஸ்கிரீம், 1 ஸ்கூப் ஐஸ்கிரீம் போட்டுக்கிட்ட மேலே அந்த பிஸ்கெட்டே கொஞ்சம் அப்படியே பவுடர் பண்ணி அது மேலே தூவி விட்டாச்சு. அப்புறம் ஒரு கிட்கேட் சாக்லேட் இருந்தது, அதையும் வந்து இந்த மாதிரி சைடில் வச்சு ஒரு ஸ்ட்ரா வச்சு கொடுத்தேன். அவனுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிட்டான். இந்த நோம்பு டைமில் மட்டும் என்ன தெரில, நோன்னு சொல்லவே மனசு வர மாட்டேங்குது. லாஸ்ட் மினிட்ல கூட அவங்களுக்கு கேட்குறத நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொடுத்துட்றேன். அப்புறம் எனக்காக வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டுக்கிட்டேன். எல்லாமே நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டோம் நோம்பு திறக்கிறதுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.